வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹீரோ ப்ளஷர் கம்ப்ளீட் பெயிண்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் வந்து நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஹீரோ ப்ளஷரில். அதில் வந்து நம்ம பார்க்க போகிற கலர் வந்து கேண்டி ரெட்டு. இதோட கோட்டிங் மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சில்வர் அல்லது லைட் மெஜந்தா ஷேடில் ஒரு கலர் அடிச்சுக்கிட்டு அதுக்கு மேலே தான் இந்த ரெட்டை நம்ம அடிக்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த ரெட்டோட ஃபார்முலா, அதுபோல் தான் செஞ்சுருக்குறோம். நிறைய கலர்ஸ் வந்து ப்ளஷரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துருந்தாலுமே ரெட்டுக்குன்னு ஒரு தனி ப்ரியாரிட்டி இருக்குது. அந்தளவுக்கு ரெட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். இதை நம்ம பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டிக்கரை கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு தான் நம்ம ஒர்க்கையே ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஸ்டிக்கர் கிடைக்கிறது வந்து ரொம்ப எளிதாக கிடைக்கும்னு நினச்சோம் நம்ம. ஆனால் ஆர்டர் போட்டு தான் ரொம்ப வெயிட் பண்ணி வாங்குறது மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டாவது, இந்த ஸ்டிக்கரில் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டிக்கருமே வந்து ஒரு வித்தியாசமான டைப்பாக இருக்கும். நல்லாயிருக்கும், இந்த பாடிக்கும் அந்த ஸ்டிக்கருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கம்ப்ளீட்டாக கலர் கோட்டிங் முடிச்சுட்டு கையோடவே நம்ம கிளியரும் ஃபினிஷிங் பண்ணிடுறோம். அதுக்கு மேலே தான் ஸ்டிக்கரே அப்ளை பண்ணுறோம். அந்த மாதிரி தான், அந்த மாதிரி மெத்தடில் தான் இந்த வண்டியை நாம் ரெடி பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் என்னென்ன வேலை செஞ்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டு டயரு, ஃப்ரண்ட்டு மர்காடு, ரைட் சைடு ரன்னிங் போர்டு, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேபிள், பிரேக் கேபிள், பிரேக் மவுண்டு, சோக் கேபிளு, சீட் லாக் கேபிளு, சைலன்சர் கார்டு, அது இல்லாமல் செல்ஃப் மோட்ரு சர்வீஸ் பண்ணியே போட்டிருக்கோம். ப்ரெஷ் எல்லாம் மாற்றி புது பேட்ரி, அதாவது 5 ஆம்ப்ஸ் பேட்ரி புதுசு போட்டிருக்கோம். அப்படி போட்டு வண்டியை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி பாலிஷ் போட்டு டெலிவரி கண்டிஷன் வரலும் டீட்டெயில்டாக காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நண்பர்களே, வீடியோ முழுவதுமாக பார்த்தீங்களா? இல்லை பார்த்தீங்கன்னா லைனர் ஒர்க், அதாவது சீட்டு கவர் போட்டிருக்கோம். சீட்டு ஹேண்டிலே இல்லாமல் இருந்தது. சீட் ஹேண்டில் மாற்றிருக்கோம், நம்பர் பிளேட் போட்டிருக்கோம். இப்போ வண்டி முழுவதுமாகவே ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நண்பர்களே.